சுலபமாக கோபம் வந்துடுது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்டார். நீ கஷ்டமான வேலையை செய்ய வேண்டாம், சுலபமான வேலையை செஞ்சு காட்டுங்க. கொஞ்சம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்களேன். கோபப்படுறது சுலபங்கிறீங்க, கஷ்டம்னா பரவாயில்ல, சுலபங்கிறதுனால உங்களுக்கு ஒரு சான்ஸ். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் சிலவங்க வந்து ட்ரெயினில் விழுந்து இறந்து போயிடுறாங்க, அப்படி விட சூசைட் பண்ணி உள்ள ட்ரெயினில் போய் உடம்பெல்லாம் செதஞ்சு இறந்து போனதெல்லாம் நிறையா பேப்பரில் போட்டிருப்பாங்க. நமக்கு தோணும், சாகணும்னு முடிவு பண்ணியாச்சு, அவஸ்தையே இல்லாமல் சாகிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது, இப்படியா இப்போ ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கணும்ங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் அப்படி ட்ரெயினில் அடிபட்டு சாகிறவங்களுக்கு உடலில் வலியே இருக்காதுன்னு சொன்னவங்களால யாரையும் நம்ப முடியுதா? அது எப்படி உடல் செதஞ்சு போனால் உடலில் வலி இல்லாமலாம் இருக்கும்? நம்மளே வலி இருக்காது. இப்போ எனக்கு என்னுடைய பர்சனல் லைஃப்பில் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு ரெண்டு தடவை பைக் ஆக்சிடெண்ட், அப்படி தலைக்கு அப்புறம் விழுந்துட்டேன். முதல் தடவை விழும்போது என்ன சொன்னால், அந்த நாடி கிடியெல்லாம் உடஞ்சி ரெண்டு காது மூக்கெல்லாம் ரத்தம் ப்ளீடிங் ஆகுது. இதுமாதிரி ரெண்டாவது தடவை ஆக்சிடெண்ட் ஆகும்பொழுது ஒரு பல்லெல்லாம் உடஞ்சி போச்சு, எல்லாமே தலைக்கு புற தான் விழுந்திருக்கேன். அந்த ஆக்சன் நடக்கும் பொழுது எந்த வலியுமே கிடையாது, அது எல்லாமே லேட்டராக தான் வருது. அது மாதிரி நமக்கு எத்தனை விதமான எமோஷன்ஸ், நல்ல எமோஷன்ஸாக இருக்கும், மோசமான எமோஷன்ஸாக இருக்கலாம். எல்லா எனர்ஜி, எல்லா எமோஷனுமே ஒரு எனர்ஜி தான், ஒரு ஆற்றல். இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குறோம், வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு திடீர்னு ஓடி வந்துடும், இல்லை ஒரு விஷ பாம்பு. இப்போ நமக்கு பயம் வருது. இப்போ பயம் வருது, எதுக்கு பயம் வரணும்? அப்போ பயம் வந்தால் தான் நம்ம அதை டீல் பண்ண முடியும். ஒன்று, நாம் அதை நாம் டீல் பண்ணி அப்புறப்படுத்தணும், இல்லைன்னா நம்மளால் முடியலைன்னு சொன்னால் அடுத்தவங்களோட உதவியை கேட்டாவது அதை அப்புறப்படுத்த முடியும். பயமே வரலன்னு சொன்னால் நம்ம அதை டீல் பண்ணவே முடியாது. அப்போ சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜி தான் நமக்குள்ளேருந்து வருது. அந்த எனர்ஜிக்கு பேர் பயம் கூட கிடையாது, அது ஏதோ ஒரு வகையான எனர்ஜி, ஒரு ஆற்றல் தான் உருவாகுது. அதே மாதிரி எல்லா எனர்ஜியும், எல்லா எமோஷனுமே அடிப்படையில் அவ்வளோ ஆற்றலாக தான் இருக்குது. இப்போ லேட்டராக தான் நம்முடைய மெமரி கலந்து தான் அது வந்து ஒரு எமோஷனுங்கிற பேரே போகுது, அடிப்படையில் ஒரு ஆற்றல் தான். அது நம்ம உள்ள அங்கே டெபாசிட்டெல்லாம் இருக்காது, அது அந்த நேரத்தில் ஒரு மின்னல் மாதிரி வந்து மின்னல் மாதிரி போயிடும். இப்போ இதே மாதிரி தான் அவரோட நாங்கள் கோயம்புத்தூர் போயிருக்கும்போது, அப்போ ஆரம்ப காலம், அப்போ ஒருத்தர் கேட்டார், ஐயா எனக்கு வந்து சுலபமாக கோபம் வந்துடுது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்டார். அப்படி விளையாட்டாக பேசினா, ஐயா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது, அதனால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு வழி சொல்லவே முடியாதுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிவிட்டு, சரி உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம், கோபப்படுறது சுலபம், நீ கஷ்டமான வேலையை செய்ய வேண்டாம், சுலபமான வேலையை செஞ்சு காட்டுங்க. கொஞ்சம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்களேன். கோபப்படுறது சுலபங்கிறீங்க, கஷ்டம்னா பரவாயில்ல, சுலபங்கிறதுனால உங்களுக்கு ஒரு சான்ஸ், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்க. அதாவது நமக்கு என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், ஏதோ அங்கே வந்து ஏதோ சேமித்து வச்சு நம்முடைய எனர்ஜிகள்லாம், எமோஷன்லாம் அப்படி சேமித்து வைக்கப்பட்டிருக்கு, அதை போய் நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும், அதை அப்புறப்படுத்தணும், இப்படி டி இது பண்ணணுங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு எண்ணம் இருந்துகிட்டே. உண்மையில் எல்லாமே எனர்ஜி தான், ஆற்றல்கள் தான். நமக்கு எந்த எமோஷனுமே வந்து தப்பானது சரியானதுங்கிறதே கிடையாது, எல்லாமே எனர்ஜி தான். நல்ல எனர்ஜி மோசமான எனர்ஜின்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது. அது பிறகு தான் நம்ம மெமரி பேட்டர்ன் வந்து அதை வந்து கலர் பூசி வர்ணம் பூசி அதை வேறு மாதிரி மாற்றிடும். நீ எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்குது இல்லைன்னு சொல்லலை, எல்லாமே இருக்குது, பட் எல்லாமே மின்னல் மாதிரி வந்துட்டு போயிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், தேவையில்லாததில் போட்டு கையில் எடுத்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் கொடுத்துட்றோம், அந்த உயிர் கொடுக்குறது தான் பிரச்சனை. ஒரு முறை ஒரு
ஒரு மதுரைன்னு நினைக்கிறேன், அது ஒரு பேங்க் மேனேஜர். அவர் ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிடுறாரு. எல்லாருமே கலந்துக்கிடுறவங்க எல்லாருமே பேங்க் மேனேஜர்ஸ் தான். ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் வந்து அவருக்கு தலைமை தாங்கி மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த மதுரை பேங்க் மேனேஜருடைய செல்ஃபோன் ரிங் ஆயிடுது. ரிங் ஆன உடனே எடுத்து உடனே ஆஃப் பண்ணிடுறாரு. பட் இருந்தாலும் அந்த ப்ரொசீடிங் ஆஃபீஸருக்கு கோபம், எப்படி நீ வந்து செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் மீட்டிங்கில் கலந்துக்கிடுவான்னு சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போட்டுடுறாரு. அப்போ இவருக்கு அது ஒரு பெரிய அவமானமாக போச்சு. ஏன்னா உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்ட இடம் அவருக்கு பிடித்தமான இடமா கூட இருக்கலாம், இதுதான் சான்ஸ்னு கூட போயிடலாம். பட் இருந்தாலும் என்னென்னு சொன்னால் அது ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். செல்ஃபோன் ரிங் பண்ணால் செல்ஃபோன் எடுத்து பேசவே இல்லை, ஆஃப் பண்ணாமல் வந்தது தப்பு தான். பட் இருந்தாலும் நான் எடுத்து பேசவே இல்லை, எப்போ ரிங் ஆச்சுதோ அந்த நிமிஷத்தில் அதை ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஒரு பனி மேட்டராக எடுத்து பனிஷ்மெண்ட் பண்ணலாமா சொல்லி அவருக்கு ரெண்டு நாலு நாளாக தூக்கம் இல்லை. அப்போ நம்மகிட்ட கவுன்சிலிங்க்கு வராங்க. அப்போந்தான் அவருக்காகத்தான் முதல்ல கண்டுபிடிச்சது தான் இந்த தாட்டுனா என்ன திங்கிங்னா என்னங்கிறது அவருக்காக கண்டுபிடிச்சது தான். இப்போ ஒரு சம்பவம் நடந்து போச்சு நமக்கு பிடிக்க பிடித்தாமில்லாத சம்பவம், அப்போ அதை பற்றிய தாட்டு நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அது நினைக்க வேண்டான்னு நினச்சாலும் அது வந்துகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு வந்து இப்படி வருதே வருதே நான் என்ன முன்னிட்டு சொல்லி நினச்சி நாம் அதை கான்ட்ரிபியூட் பண்ணி அதை கையில் எடுத்து அது மேலே டெவலப் பண்ணி அது மேலே ஏறி சவாரி பண்ண ஆரம்பித்தோன்னு சொன்னால் அந்த தாட்டு இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ தாட்டுனா என்ன திங்கிங் நான் என்னென்னு பிரிச்சுக்கிடுங்க. வரட்டும், அதுவாக வரட்டும், வர்றதெல்லாம் தாட்டு. நீங்களும் அது மேலே ஏறி சவாரி பண்ணி ஆமாம் அவரை விடக்கூடாது, நாம் ஏதாவது பதிலுக்கு பதில் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி நீங்களாக ஏதாவது நினச்சிங்கன்னு சொன்னால் அது திங்கிங் ஆயிரும். நீங்கள் திங்கிங் ஆக்காமல் மட்டும் இருந்துக்கிடுங்க, தாட்டாக வந்துட்டு போட்டோம். அதோ என்ன தேவையில்லாத சம்பவம், எதிர்பாராத சம்பவம், அது அப்படி வரத்தான் செய்யும். அது இந்த மாதிரி தாட்டுகள் வந்துட்டு தான் இருக்கும், அது இயற்கை. ஆனால் அது வந்துட்டு அதுவாக வந்துட்டு அதுவாகவே போயிடும். ஏன்னா எல்லா தாட்டுமே ஒவ்வொரு தாட்டினுடைய ஆயிலே அரை வினாடி தான் தோன்றி மறைஞ்சு போயிட்டே இருக்கும். அது மறையும் போது தான் வந்ததே நமக்கு தெரியும். அதனால் அதை போய் நம்ம சரி பண்ணி இந்த தாட் இல்லாமல் இருக்கணும்ட்டுலாம் நினைக்க வேண்டியல. நீங்களாக திங்க் பண்ணுறதை விட்டுருங்க, அதுவாக வந்தால் வந்துட்டு போட்டோம். பிறகு அவருக்கு அதில் சரியாயிட்டார்.